இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்திலே ரொம்ப ஸ்லோவான கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலான் இருந்தீங்க அப்படின்னா அந்த கல்யாணம் கண்ணன் ஐஸ்வர்யாவோட கல்யாணமாக தான் கண்டிப்பாக இருக்கும். கின்னஸ் ரெக்கார்டு ஏதாவது ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மெது மெதுவாக தாலி எடுக்க அது எல்லாத்தையும் எடுத்தாங்க. சாரி வேணுங்கிறத யோசிச்சானுங்க, வேஷ்டி சட்டை வேணுங்கிறத யோசிச்சாங்க, நான் தாலி வேணுங்கிறத யோசிக்கல. அப்புறம் தாலி வாங்க கடைக்கடையாக தெரிஞ்சாங்க. கடை வாசல்லே கோயில் வாசல்லே கயிறை மட்டும் வச்சுருப்பாங்க. அங்கே ஏதாவது குட்டி பொட்டத்தை கயிறு மஞ்சள் கயிறு அப்புறம் கூட வந்து குங்குமம் சந்த இதெல்லாம் வச்சு மஞ்சள்லாம் வச்சுருப்பாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு தான் 10 ரூபாய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். அதெல்லாம் இல்லை, தேடுவேன் தேடுவேன் தேடுவேன்னு அப்படியே இந்த மொத்த ஊரே தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து கொண்டு வச்சுருக்காங்க இப்போ. ஸோ கல்யாணம் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்காச்சும் நடக்குமா இல்லை நாளைக்கும் வந்து கழுத்துக்கிட்ட வரும்போது வந்து மூர்த்தி சின்ன வயசில் வந்து எனக்கு மடியில் வச்சு இப்போ புட்டிப்பால் கொடுத்தாருங்கலாம் இவங்களுக்கு ஞாபகம் வர, ஐஸ்வர்யாவுக்கு வந்து கஸ்தூரி என்ன தான் திட்டினாலும் அன்றைக்கி ஒரு நாள் வந்து சேமியா பாயசம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு அது ஞாபகத்துக்கு வர அப்படியே இழுத்துருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அப்படி இழுக்காமல் நாளைக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா சனிக்கிழமையே நம்ம வந்து அடுத்த கட்டம் என்னங்கிறத பார்ப்போம். என்ன அப்படின்னா வந்து முதல்ல பிரசாந்துக்கும் கதிர் ஜீவாவுக்கும் இடையில சண்டை வருமா அப்படிங்கிறதான் முதல் பாயிண்ட். ஏன்னா பிரசாந்த் வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே வெறுப்பில் பார்க்குற மாதிரி பார்த்தார். ஆனால் லைட்டாக ஒரு டிஃபீட்டட் லுக்காக தோத்து போன ஒரு லுக்கும் இருந்துச்சு. நம்ம அவன்கிட்ட போய் தோக்கிறதா அப்படிங்கிறதா ஒரு மனசில் முதல்ல இருந்தது. இப்போ அது கிடையாதுன்னு தோத்தே தோத்துட்டோம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ விட்டு வெறுத்து போயிடுச்சு இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் பரவாயில்ல. அதுக்கு பதிலாக கையை கீயே வச்சாரு அப்படின்னா கதிர்ஜீவாவே வந்து கடுப்பாயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நடக்கிறதுக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா பிரசாந்த் வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்கும் போதே கதிர் பலார்னு பேர் ஒன்று வந்து கண்ணனை விட்டுருவாருன்னு தோணுது. கடைசியில் பிரசாந்த் சரி ஓகே பரவாயில்ல அவனுங்க அடிச்சிட்டானுங்க நம்ம எதுவும் அடிக்க தேவையில்லை அப்படின்னு நிம்மதியாயிடுவாருன்னு தோணுது. அப்புறம் ஜீவாவும் கண்டிப்பாக அடிப்பாரா இல்லை திட்டுவாரா இன்னா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு இதுக்கு போல் வீட்டு பக்கமே வந்துடாத நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன் அண்ணி எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா அண்ணி எங்க மட்டும் உடைக்கல அண்ணியோட நம்பிக்கை உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்கன்னு தோணுது. சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கண்ணை இன்னும் அழுதுகிட்டே போய் வீட்டுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வராமல் வேற எங்கேயாச்சும் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிப்பாரா என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஆனால் அந்த ஊரே தக்குலுண்டு ஊர், அந்த ஊரில் இருந்து எங்கே போய் தங்குவாங்க என்ன ஏதுங்கிறதுலாம் இன்னும் பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை எப்படி போகுது, இந்த கல்யாணத்தை வந்து 4 நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.